அலைஹி வஸல்லம் ஃபில் மனாம். கண்மணி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்களை கனவில் காண்பது சம்பந்தமான ஒரு பாடம். நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்களுடைய விடயத்தில் ஒரு மனிதனுக்கு அல்லாஹு தஆலா கொடுக்கக்கூடிய, பூமியிலே கொடுக்கக்கூடிய உச்சகட்டமான ஒரு சந்தோஷம் என்றால் அவர்களை கனவில் காண்பதுதான். இங்கே நான் நினைக்கிறேன், ஆயிரக்கணக்கான பேர், நிறைய பேர் இங்க சுத்தி உட்கார்ந்து இருக்கிறாங்க, வானொலியில நிறைய பேர்கள் கேட்டுக்கொண்டிருப்பாங்க. மனதை தொட்டு ஒவ்வொருவரும் கேட்டு பாருங்கள், நீங்கள் இதுவரை ரசூலுல்லாஹை கனவில் பார்த்திருக்கிறீர்களா? அதை பற்றி நிறைய கேள்விப்பட்டிருப்பீர்கள். ஒரு நாளாவது உங்கள் கண்களிலே அவர்கள் வந்திருக்கிறார்களா, கனவிலே நீங்கள் தெரிந்திருக்கிறார்களா என்று பார்த்தால் நிறைய பேர்களுடைய பதில் வரும், இல்லை என்றுதான் வரும். ஏனென்றால் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வந்தவர்களை கனவில் காண்பது என்பது அப்படி சாதாரணமான ஒரு விடயம் அல்ல. எல்லோருடைய கனவிலும் கண்மணி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வரமாட்டார்கள். பாவம் செய்த ஒரு மனிதனுடைய கனவில் நிச்சயமாக வரமாட்டார்கள். ஹராத்தை செய்பவர்களுடைய கண்களில் கண்மணி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வரமாட்டார்கள். நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வந்தவர்களை உயிரை விட அன்பு வைக்காதவர்களுடைய கனவில் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வரமாட்டார்கள். இப்படி நீங்கள் பார்த்தால் நிறைய நிபந்தனைகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வந்தவர்களை கனவில் காண்பதற்கு இருக்கிறது. உலகத்திலே வாழ்ந்த இறை நேசர்களான சாலிஹான மக்கள் சொல்வதாக இருந்தால், இந்த ஷாதுலியா தரீகாவை உருவாக்கிய மகான் சையதுனா அபுல் ஹசன் அலி ஷாதுலி ரலியல்லாஹு அன்னவர்கள் சொல்லுகிறார்கள், வல்லாஹி நான் அல்லாஹுவின் மீது சத்தியமிட்டு சொல்லுகிறேன் சொல்கிறார்கள். அவங்க சத்தியம் பண்ணி சொல்றாங்க, என்ன தெரியுமா, என் கனவில் என் கண்களில் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இந்த நேரம் தெரிந்து கொண்டே இருக்கிறான். ஒருவேளை என் கண்ணை விட்டும் கண்மணி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்கள் மறைந்து விட்டால் நான் முஸ்லிமே அல்ல என்றான். சாதாரண வார்த்தை இல்ல. ஒரு மனிதன் உச்சகட்டமாக பேசி நான் சொல்றதை நம்புங்கப்பா, என்னங்க நான் நம்புறதுக்கு நான் என்ன செய்யணும், எப்படி நாங்க நம்பலாம், நான் வல்லாஹி பில்லாஹி சத்தியம் செய்வாங்க, வல்லாஹி பில்லாஹி தல்லாஹி என்று சத்தியம் செய்வாங்க. அப்படி நான் சொல்றது பொய்யாக இருந்தால் எனக்கு அப்படி வரட்டும் இப்படி வரட்டும், இந்த ஒருத்தர் சொல்லுவாங்கல்ல, அழகாக உச்சகட்டமான வார்த்தை என்ன தெரியுமா, நான் சொல்வது பொய்யாக இருந்தால் அல்லது நான் அப்படி காண்பது இல்லை என்றிருந்தால் நான் முஸ்லிமே அல்ல என்று சொல்றாங்கடா, அது ஃபைனல் கடைசி தளம் அது. நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வந்தவர்களை நான் பார்த்து கொண்டே இருக்கிறேன் என்றால் எந்த அளவுக்கு அவர்களுடைய உயர்வு காணப்பட்டிருக்கும் என்பதை நாம் யோசித்து பார்க்க வேண்டும். எனவே நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்களை கனவில் காண்பது என்பது முதலாவது இங்கே பாடமாக பதியப்பட்ட ஹதீஸ் அதுதான். அதாவது அப்துல்லாஹி இப்னு மஸ்ஊத் ரலியல்லாஹு தஆலா அன்னவர்கள் சொல்லுகிறார்கள், பால ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்கள் சொன்னார்கள், மன் ரஆனி ஃபில் மனாமி ஃபக்கத் ரஆனி, என்னை ஒருவன் கனவிலே கண்டால் அவன் என்னைத்தான் கண்டான். ஃபைன்ன ஷைத்தான லா யதமஸ்லு பி, என் உருவத்தில் ஷைத்தான் ஒரு காலமும் வரமாட்டான். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, எவராவது ஒருவர் நான் ரசூலுல்லாஹை கண்டுட்டேன் என்று அவருக்கு ஒரு நிலைமை வந்தால் நிச்சயமாக அவன் ரசூலுல்லாஹைத்தான் பார்த்தான். அது எப்படிங்க இருக்கும் அப்படின்னு கேட்டா, கணவரான் எப்படி இருக்கும் என்று சில கட்டங்கள் எல்லாம் எங்களுக்கு பார்த்தவர்கள் மூலமாக வந்த தகவல்களை நான் உங்களுக்கு ஞாபகப்படுத்துகிறேன். ஒரு இடத்துல உதாரணமாக கனவுல நீங்க ஒரு இடத்துல இருப்பீங்க, திடீரென்று ஒரு மனிதர் இருப்பார் அல்லது ஒரு மனிதர் வருவார், வரும்போது சொல்லுவாங்க ஏதாவது ஒரு வகையில அறிவிக்கப்படும், இவர்தான் முஹம்மது ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் என்று அறிவிக்கப்படும். அறிவிக்கப்படும் போது உங்கள் கண் முன்னால் காட்சியளிக்கும் முஹம்மது ரசூலுல்லாஹ் தான் முஹம்மது ரசூலுல்லாஹ். இதுல சில பேர் இதை சந்தேகமா கேட்பாங்க, எப்படின்னு கேட்டா இது வந்து சஹாபிகளுக்கு மட்டும்தான் சாத்தியம் அப்படின்னு சொல்லுவான். சஹாபிகள் மட்டும்தானே ரசூலுல்லாவை பார்த்தாங்க, அவங்கள் அல்லாத வேறத்திற்கு ரசூலுல்லா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பார்க்க முடியாது அப்படி என்று சில பேர் என்ன செய்வாங்க, அறியாமல் அல்லது அது சம்பந்தமாக உள்ள தெளிவுகள் இல்லாமல் பேசுவார்கள். ஒன்னு நாங்க நல்லா விளங்கிக் கொள்ளணும், சில கட்டங்கள்ல நாங்க கனவுல தெரிந்தவர்களையும் காணுவோம் தெரியாதவர்களையும் காணுவோம். கனவுகளில் உண்மையான கனவு தஹஜ்ஜத்துடைய நேரத்துடைய கனவு. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்கள் சொன்னார்கள், அஸ்தகுர் ருயா பில் அஸ்ஹார், கனவுகளில் உண்மையான கனவு சஹர் டைம்ல தஹஜ்ஜத்துடைய டைம்ல காண்ட கனவு என்றான். அந்த கனவுல சில டைம்ல நமக்கு இப்படி வரலாம், தெரிந்த மனிதரையும் காணலாம் தெரியாத மனிதரையும் காணலாம். நேற்று நான் ஒரு கனவு கண்டேன், சிலவங்க சொல்லுவான்
நேத்து நான் ஒரு கனவு கண்டேன், கூட நீங்களும் இருந்தீங்க, இன்னும் ஒரு ஆளும் இருந்தார், அவரை என்ன நான் பார்த்ததே இல்லைன்னு நாங்க சொல்லுவோமா இல்லையா? அப்படி சில கட்டங்களில் ஒவ்வொரு மனிதருக்கும் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்கள் காட்சி அளிக்கலாம். நீங்க இன்னும் ஒரு கேள்வியை நீங்க யோசிக்கலாம், எப்படி என்றா கபரில் வைக்கப்பட்டதுக்கு பின்னால எல்லா கேள்விகளையும் மன் ரப்புக்க எல்லா கேள்வியும் இருக்குது, எல்லா கேள்வியை முடிச்சதுக்கு பின்னால சஹீஹான ஹதீஸ் என்ன சொல்லுது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்கள் சொன்னாங்க, அதற்கு பின்னால ஒவ்வொரு மனிதனுக்கும் ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் காட்டப்படுவார்கள். இப்ப சொல்லுங்க பார்ப்போம், நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்கள் காட்டப்படும் போது உண்மையான மோமின்கள் என்ன சொல்லுவாங்க, இவர்கள் தான் முஹம்மது ரசூலுல்லாஹ். அப்ப மலக்கு கேட்பாங்க, இந்த மனிதனுடைய விடயத்தில் நீ என்ன சொல்லுவாய்? அப்ப சொல்லுவாங்க, நல்ல மோமின்கள் சொல்லுவாங்க, இவங்க தான் முஹம்மது ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் என்று சொல்லுவாங்க. அதாவது முன்னாபிக்குகளும் மோமின்கள் இருக்க முஸ்லீம்கள் இருக்கக்கூடிய பாவிகளும் என்ன சொல்லுவாங்க, ஹா ஹா ஹான்னு சத்தம் போடுவாங்களே தவிர அவர்களுக்கு ஒன்றும் தெரியாமல் போகும். இத பாருங்க, ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கண்ணால கண்ட சஹாபிகளுக்கு மட்டும்தான் பதில் சொல்ல முடியுமா, அல்லது உலகத்தில் வாழ்ந்த எல்லா மோமீன்களுக்கும் ரசூலுல்லாஹ காணும் போது பதில் சொல்ல முடியுமா? நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கண்ணால கண்ட சஹாபிகளுக்கும் பதில் சொல்ல முடியும், உலகத்தில் ரசூலுல்லாஹ காணாத சஹாபிகளுக்கும் அன்றைய நாள்ல ரசூலுல்லாஹ் காட்டப்படும் போது அவர்கள் பதில் சொல்ல முடியுமானவர்கள் பதில் சொல்லுவார்கள். இப்ப ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கண்ணால கண்டவர்களுக்கு மட்டும்தான் கனவில் வருவார்கள் என்பது பொய்யான ஒரு பிழையான கருத்து என்பதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். எனவே நாம் ஒவ்வொருவரும் நினைத்தால் பாவங்களை விட்டும் நம்மை பாதுகாத்தால், ஹராம்களை விட்டும் கண்ணை பாதுகாத்தால், இபாதத்துல தக்வாவோட நாம் இருந்தால், பேணுதலோட இருந்தால், கூடுதலாக சலவாத்த ஓதி அதே நீயத்துல இருந்தால் நிச்சயமாக நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உங்க ஒவ்வொருத்தரத கனவிலையும் வருவார்கள். அல்லாஹ் இடத்துல துஆ கேளுங்கயா அல்லாஹ், நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லத்த எங்கட கனவுல காட்டாம எங்களுக்கு மௌத்த தந்துறாத என்று அல்லாஹ் இடத்துல துஆ கேளுங்க. நிச்சயமாக ரஹ்மத்துல் லில் ஆலமீன் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வன்னவர்களே அல்லாஹ் தஆலா எங்கட கண்டல்ல கனவுல காட்டுவார். அதே தொடர்ல இந்த ஷமாயிலு திருமிதியில இன்னும் சில ஹதீதுகள் பதிவுபட்டிருக்கிறது. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வன்னவர்கள் சொன்னார்கள், என்னை ஒருவன் கனவிலே கண்டால் வசயராணி பில் யக்லா, ஒரு நாள் விழிப்பில் அவன் என்னை காண்பார். ஹதீஸு, நேரடியான ஹதீஸு. இதற்கு அறிஞர்கள் சில விளக்கங்கள் சொல்லுவார்கள். அப்படியாக இருந்தால் அவன் மௌத்துக்கு முன்னால் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்களை நேரடியாக காணும் பாக்கியத்தை தருவார். சில அறிஞர்கள் சொல்லுவார்கள் சயராணி என்று சீன் வந்ததினால இது எங்கன்னா மறுமை நாள் அவன் காண்பார். ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மஹ்ஷருடைய மைதானத்துல கோடான கோடி மக்கள் உலக மனிதர்கள் எல்லோரும் ஒன்று கூடி இருக்கக்கூடிய டைம்ல அல்லாஹு தஆலா சில மனிதர்களுக்கு ரசூலுல்லாஹ் பார்க்கிற பாக்கியத்தை கொடுப்பார். அது எங்க நடக்கும் தெரியுமா, யாருக்கு நடக்கும்? துனியாவில் யார் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மன்னவர்களை கனவில் கண்டார்களோ அவர்களை நாளை மறுமை நாள்ல மஹ்ஷருடைய மைதானத்துல லிவாவுல் ஹம்து என்ற கொடிக்கு கீழால் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உட்கார்ந்திருக்கும் போது அந்த நேரத்துல அந்த மனிதனுக்கு நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்களை அல்லாஹு தஆலா பார்க்கிற பாக்கியத்தை கொடுப்பார். இன்னொரு ஹதீஸ் வதியப்பட்டிருக்கிறார். அனிபர் அப்பாஸ் ரலியல்லாஹு தஆலா அன்ஹுமா ஃபகால் இப்னு அப்பாஸ் ரலியல்லாஹு தஆலா அன்ஹுமா, இப்னு அப்பாஸ் ரலியல்லாஹு தஆலா அவர்கள் சொல்லுகிறார்கள், ஒரு மனிதர் சஹாபிகள் ரசூலுல்லாஹ் நேரடியாக கண்டிக்கிறாங்க, கனவுலையும் கண்டிருக்கிறான் சொல்றாங்க. இப்னு அப்பாஸ் ரலியல்லாஹு தஆலா அன்ஹுமா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னது நூத்துக்கு நூறு உண்மை என்றாங்க. அவங்க எப்படி தெரியுமா சொல்றாங்க, நான் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்கள் நேரடியாகவும் கண்டவன், கனவுலையும் கண்டவன். அவங்க சொல்றாங்க, ஒரு மனிதன் உண்மையிலே ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கனவில் கண்டால் நேரடியாக காணும் போது ஒருத்தர் ரசூலுல்லாஹ் அப்படி இருந்தாங்க இப்படி இருந்தாங்கன்னு சொன்னாங்க, கனவுல வேற மாதிரி இருந்தாங்க என்று யாராலும் சொல்ல முடியாது. கனவில் எப்படி காண்கிறானோ அதே தோற்றத்தில் தான் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இருந்தார்கள் என்று அப்துல்லாஹ் இப்னு அப்பாஸ் ரலியல்லாஹு தஆலா அன்ஹுமா அன்னவர்கள் சொல்லி தருகிறார்கள். அப்படி பார்க்கும் போது நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்களை உலகத்தில் ஒரு மனிதன் நேரடியாக கனவிலே காணக்கூடிய பாக்கியத்தை
அல்லாஹு தஆலா நிறைய மனிதர்களுக்கு உலகத்துல கொடுத்திருக்கிறான். அந்த பாக்கியத்தை அல்லாஹு தஆலா எங்களுக்கும் தரணும். முதலாவது விஷயம் ஒண்ணு விளங்கிக் கொள்ளணும் என்னன்னு கேட்டா, உலகத்துல நாங்க என்ன அமல செஞ்சாலும், என்ன இபாதத்தை செஞ்சாலும், சதகா தான தர்மங்களை கொடுத்து தள்ளினாலும், வருஷா வருஷம் ஹஜ்ஜுக்கு போய் ஒவ்வொரு மாசம் நாங்க உம்ராவுக்கு போய் பல உம்ராக்களை செஞ்சாலும், ஒண்ணு மட்டும் நல்லா விளங்கிக்கோங்க, நல்ல மூமினாக நீங்கள் அடையாளம் காணப்படுவதாக இருந்தால் ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உயிரை விட நீங்க அன்பு வச்சே ஆகணும். நான் பெருமானாரை பின்பற்றுகிறேன், பெருமானார அணு அணுவாக பின்பற்றுகிறேன், கரெக்ட் பின்பற்றித்தான் ஆகணும். அதுல யாருக்கும் மாற்று கருத்து கிடையாது. ஆனால் பின்பற்றுவதோடு மட்டும் நிற்பாட்டிக் கொள்ளக்கூடாது. ஒரு மனிதன் பின்பற்றுகிறான் ரசூலுல்லாஹ்வை அன்பு வைக்கல என்றா அவன் எப்படிப்பட்டவன் தெரியுமா? நல்ல முஸ்லிம் என்று சொல்ல முடியுமே தவிர அவனை நல்ல மோமின் என்று சொல்ல முடியாது. எப்பொழுது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உயிரை விட அவன் அன்பு வைக்கிறானோ அப்பொழுதுதான் அவன் நல்ல மோமின். சில பேர் இந்த குர்ஆன் ஆயத்தை ஓதுவாங்க, குல் இன் குன்தும் துஹிப்பூனல்லாஹ் ஃபத்தபிஊனீ யுஹிப்புக்கும்ல்லாஹ். சில பேர்கள் நம்மளுக்கு கேட்பார்கள் எப்படின்னு கேட்டா, அல்லாஹு தஆலா குர்ஆன்ல என்ன சொல்றான், ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பின்பற்றுவதானே அன்பு வைக்கிறது என்று ஒரு குர்ஆன் ஒரு வசனம் இருக்குதாமே அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த குர்ஆனுடைய வசனத்தை சரியாக புரிஞ்சு கொள்ளணும். அல்லாஹ் சொல்றதை பாருங்க, குல் நபியே நாயகமே சொல்லுங்கள், இன் குன்தும் துஹிப்பூனல்லாஹ், அல்லாஹ்வை நீங்க அன்பு வைக்கிறதாக இருந்தால் என்னை பின்பற்றுங்கள் என்று சொல்லுங்கள். நல்லா கவனிக்கணும், இங்க அல்லாஹ்வோட அன்பை பத்தி தான் இங்க பேசப்படுது. அல்லாஹ்வுடைய அன்பு ஒரு மனிதனுக்கு கிடைக்க வேண்டுமா, அவன் ரசூலுல்லாஹ்வை பின்பற்ற வேண்டும். இந்த ரசூலுல்லாஹ்வுடைய அன்பை பற்றி இந்த குர்ஆனுடைய வசனம் பேசவில்லை. எப்படி சொல்லுவாங்க, ரசூலுல்லாஹ்வை பின்பற்றதான் அன்பு வைக்கிறதுன்னு சொல்லுவாங்க. இல்ல இல்ல இல்ல, ஒரு காலமும் இல்ல. சைதுனா ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லத்துடைய சஹாபிகளை நீங்க எடுத்துக்கோங்க, பின்பற்றி கொண்டுதான் இருந்தார்கள். ரசூலுல்லாஹ் இடத்துல வந்து அன்பு சம்பந்தமாக கேட்கும் போது, இன்னும் உங்ககிட்ட பரிபூரணமான ஈமான் வரல, பரிபூரணமான மஹப்பத் வரல, ஒரே ஒரு உதாரணம் நாங்க விளங்கிக் கொள்ளணும். சைதுனா உமர் இப்னுல் கத்தாப் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் அணுவணுவாக ரசூலுல்லாஹ்வை பின்பற்றியவர்கள், அணுவருவாக அவர்களுடைய வாழ்க்கையை எடுத்து நடந்தவர்கள். அதுல மாற்று கருத்தே கிடையாது. அவங்க ஒரு நாள் ரசூலுல்லாஹ்ட்ட வாரா, யார ரசூலுல்லாஹ் நான் உங்களை அன்பு வைக்கிறேன், எவ்வளவு அன்பு வைக்கிறீங்க, யார ரசூலுல்லாஹ் நான் எல்லாத்தையும் விட உங்களை அன்பு வைக்கிறேன், அதுல எவ்வளவு அன்பு வைக்கிறீங்க சொன்னாங்க, உலகத்துல எல்லாத்தையும் விட அன்பு வைக்கிறேன், ஆனா முதலாவது நான் என்ன அன்பு வைக்கிறேன், ரெண்டாவது உங்களை அன்பு வைக்கிறேன். அப்படியே வரு ஹதீஸ்ல ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, அதான் நீங்க ஏற்கனவே என்ன பின்பற்றி கொண்டுதான் நீக்கிறது, உங்களோட ஈமான் சரியாயிருச்சு என்று ரசூலுல்லாஹ் சொல்லலாமா இல்லையா? பின்பற்ற ஒரு சைட் ஒரு பகுதி, அது ஒரு பகுதியால இருக்கிறது போல மரல் சொன்னாங்க, யார சொல்லலாம், ஃபர்ஸ்ட் நான் என்ன அன்பு வைக்கிறேன், ரெண்டாவது உங்களை அன்பு வைக்கிறேன். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, உமரே உங்களோட ஈமான் இன்னும் சரி வரல, உங்களோட ஈமான் இன்னும் பரிபூரணமாக இல்ல, என்ன யார சொல்லலாம், நீங்க என்ன உங்களோட உயிரை விட அன்பு வைக்கணும் என்றாங்க. உடனே உமர் அலி அல்லாஹ்னு சொன்னாங்க, யார சொல்லலாம், இந்த நிமிஷத்துல இருந்து நான் உங்களை எந்த உயிரை விட அன்பு வைக்கிறேன். இப்பதான் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, அல் ஆனயா உமர், உமரே இப்பதான் உங்களுடைய ஈமான் பரிபூரணமாகுதுண்டா. நல்லா விளங்கிக் கொள்ளணும், இவ நல்லா புரிஞ்சு கொள்ளணும். ரசூலுல்லாஹ் அல்லாஹ் என்று ஒருத்தன், நான் ரசூலுல்லாஹ் அன்பு வைக்கிறேன் ஆனா அவங்களை பின்பற்றல அப்படின்னு ஒருத்தன் சொன்னால் அது பொய்யான அன்பு. நான் ரசூலுல்லாஹ் அன்பு வைக்கிறேன் அவர்களை பின்பற்றலன்னு சொன்னா அது பொய்யான அன்பு. அஞ்சு நேரம் தொழணும், இபாதத்துகள் செய்யணும், சருக்கு பொருள்களை பேணணும், ஹராத்தை விட்டும் பாதுகாத்து நடக்கணும், ஷரியத்துடைய சட்டத்தை எடுத்து நடக்கிறது ஒரு பகுதியா, ஒரு கண்ணா, அன்பு வைக்கிறது இன்னும் ஒரு கண்ணு. நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய பேர் கேட்கும் போது சலவாத்து சொல்வது, அவங்க சலவாத்தை விரும்புகிறது, அவங்க சலவாத்துடைய சத்தங்களை கேட்கும் போது அன்பால மனசால அதை விரும்புகிறது, இதெல்லாம் பெருமானாருடைய அன்பின் அடையாளம். சஹாபிகளுக்கு முன்னால ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் புகழ்ந்தால் ஆனந்தப்படுவார்கள், சந்தோஷப்படுவார்கள். ஹஸ்ஸான் இப்னு ஸாபித் ரலியல்லாஹு அன்ஹு ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் புகழும் போது, புகழ்ந்து வைத்து படிக்கும் போது ஒரு சஹாபி எதிர்ப்பார்கள் என்று ஒரு ஹதீஸை பார்க்க முடியாது. ஹஸ்ஸான் இப்னு ஸாபித் ரலியல்லாஹு அன்ஹு மஸ்ஜித் நபவியில வைத்து படிக்கும் போது, பெருமானார புகழ்ந்து வைத்து படிக்கும் போது முடியமாக இருந்தால் எங்கேயாவது ஒரு ஹதீஸ் ஒரு சஹாபி அவங்கள ஏசினாங்க, அவங்க அதை இன்பமாக கேட்பாங்க. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வந்தவர்களை புகழும் போது அவர்கள் ஆனந்தமாக அதை கொள்வார்கள்.
وأحسن منك لم تر قط عيني وأجمل منك لم تلد النساء خلقت مبرأ من كل عيب كأنك قد خلقت كما تشاء. நாங்க ஹதீஸ பாக்குறோம், ஹதீஸ்ல ஹஸ்ஸார் இப்னு சாபித் ரலி எல்லாம் இது எங்க படிச்சாங்க, ஊட்ல படிச்சாங்க, ரோட்டோரத்துல படிச்சாங்க, பள்ளியில சத்தம் கேட்காம மஸ்ஜிதுன் நபவியிலே மிம்பர் மேடை அமைத்து கொடுக்கப்பட்டு அந்த மிம்பர் மேடையில் படித்த பைத்துகள். ஒரு சஹாபி கூட ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்கள புகழ்ந்து பைத்து படிக்கும் போது ஒரு சஹாபி ஐயோ எங்களுக்கு இது விருப்பம் இல்ல, யாருமே சொல்லல. குர்ஆன் சொல்லுகிறது கவிஞர்கள் இருக்கிறாங்கல்ல அவர்களை கெட்டவர்கள் பின்புயர்வார்கள், அதோட முடியல் அந்த வசனம். உலகத்துல எல்லா கவிஞர்களும் கெட்டவர்கள் அல்ல, நல்ல கவிஞர்களும் இருக்கிறார்கள் என்று குர்ஆன் சொல்லுகிறது. ஈமான் கொண்டு நல்லமல்கள் செய்தவர்கள் நல்ல கவிஞர்கள். யாரு சொல்றான்? அல்லாவே சொல்றான். முன்புண்டு மட்டும் என்ன சொல்லுது? ஏன்னா அந்த காலத்துல அப்படி இந்த கவிதை படித்தவங்க நிறைய மோசமான கவிதைகள் எல்லாம் படிச்சு வச்சிருக்கிறாங்க. அல்லாஹ் தஆலா அதைத்தான் சொன்னான், கெட்டவர்களும் இருக்கிறார்கள். அதனால கவிஞர்கள் எல்லோரும் கெட்டவர்கள் அல்ல, கவிஞர்கள் எல்லோரும் மோசமானவர்கள் அல்ல. ஈமான் கொண்டு நல்லமல்கள் செய்த கவிஞர்களும் வைத்து படிக்கக்கூடியவர்களும் இருக்கிறார். வரலாற்றுல நீங்க பார்க்கலாம், ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்கள் உலகத்துல யாருக்குமே இந்த பொன்னாட போத்தி வாழ்த்தினதில்லை. ஒரே ஒரு சாதிக்கு தான் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பொன்னாடை போத்தி வாழ்த்தினார்கள். தாண்ட விரிப்ப விரிச்சு உட்கார வச்சிருக்கிறான் ஹலீமத்து சாதியா ரலியல்லாஹு அன்ஹா. ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்களிடத்துல வரும்போது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவங்க என்ன செய்வாங்க? தன்னுடைய விரிப்பை விரித்து அதுவே ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்கள் ஹலீமத்து சாதியா ரலியல்லாஹு அன்ஹா அன்னவர்களை நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்கள் உட்கார வைப்பாங்க. நான் அதில் உட்கார வைத்தான். ஆனா பொன்னாட போத்தினர் யாருக்கு தெரியுமா? கஅப் இப்னு ஸுஹைர் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அன்னவர்களுடைய இந்த ஒரு சஹாபிக்கு தான். காரணம் என்ன? அவர்கள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்களை புகழ்ந்து வைத்து படித்தார்கள். எனவே நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்களை அல்லாஹ் வழங்கிகளோடும் பின்பற்றது ஒரு பகுதி, அவர்களை அன்பு வைப்பது ஒரு பகுதி. அந்த அன்பின் அடையாளம் சொல்லுவோம்ல, நாங்க யாராவது அப்படியே வருது எப்படின்னா, ஒரு மனிதன் ஒருத்தர் அன்பு வச்சா அவரை பத்தி நிறைய பேசுவானாம். நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்களை ஒரு மனிதன் அன்பு வச்சான் என்பதுடைய அடையாளம் என்ன தெரியுமா? அவங்களை பத்தி நிறைய பேசுவான், அவர்கள் மீது சலவாத் தேடுவான், அவர்களுடைய பேரை கேட்கும் போது அதை இன்பமாக ரசிப்பான். அது ஈமானுடைய அடையாளம். அது அவன் அன்பு வைத்தான் என்பதுடைய அடையாளம். நல்லா விளங்கிக் கொள்ளணும். நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உலகத்துல மதிச்சவங்க என்ற ஒரு பட்டியலை நீங்க எடுத்து பார்த்தா, ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பண்ணவங்களே சஹாபிகள் மதிச்சாங்க, கௌரவப்படுத்தினாங்க, அன்பு வச்சாங்க என்ற ஒரு பகுதி மாதிரி, ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பண்ணவங்கட காலத்துல இந்த மிருகங்கள் இருக்குது இல்ல, மிருகங்கள், இந்த மிருகங்களே ரசூலுல்லாஹ் மதிச்சிருக்கிறது. எல்லாரும் மிம்பர்களை சொல்லுவாங்க இந்த ஹதீஸ எதுக்கு சொல்லுவாங்க? மாப்பிள்ளைக்கு வந்து பொண்டாட்டி கட்டுப்பட்டு நடக்கணும், அந்த ஹதீஸில் இதை சொல்லுவாங்க, எல்லாரும் மிம்பர்களை சொல்லுவாங்க. ஆனா அந்த ஹதீஸுடைய முன்பகுதி என்ன தெரியுமா? நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஒரு தடவை பாதையில சென்று கொண்டிருக்கும் போது திடீரென்று முன்னால ரெண்டு ஒட்டகங்கள் வருகிறது. வந்து நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்களுக்கு முன்னால அந்த ரெண்டு ஒட்டகங்களும் சிறந்தணிகிறது, தலை அப்படியே கீழே வைக்கிறது ரசூலுல்லாஹ் முன்னால. உடனே ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சஹாபி கேட்டாங்க, யா ரசூலுல்லாஹ், இந்த ஒட்டகத்துக்கு இருக்கிற புத்தியா எங்களுக்கு இல்லையே, அது உங்களுக்கு சுஜூத் செய்யுத, நாங்க உங்களுக்கு சுஜூத் செய்யவா? ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வாணாம், அல்லாஹ் அல்லாத யாருக்கும் சுஜூத் செய்யக்கூடாது, அல்லாஹ் அல்லாத யாருக்கும் சிரமணிய கூடாது. அதாவது இந்த ஒட்டகம் செய்த சுஜூத் இபாதத்துக்குரிய சுஜூத் அல்ல, மரியாதைக்குரிய சுஜூத். அந்த காலத்துல ரசூலுல்லாஹோட காலத்துக்கு முன்னால மரியாதைக்காக வேண்டி சுஜூத் இருந்திருக்குது. ஆதம் அலைஹிஸ்ஸலாத்த படைச்சதுக்கு பின்னால் அல்லாஹ் தஆலா என்ன சொன்னான் மலக்குகளுக்கு? உஸ்துது லி ஆதம், சுஜூதன்ற வார்த்தையே வருது குர்ஆன் சொல்லுகிற சூரத்துல் பக்கரா, உஸ்துது லி ஆதம், ஆதம் அலைஹிஸ்ஸலாத்துக்கு சிறந்தணியுங்கள். என்ன சொல்லுது குர்ஆன் சொல்லுது? ஃபஸஜதல் மலாயிக்கது குல்லுஹும் அஜ்மஊன், எல்லா மலக்குகளும்
ஆதம் அலைஹிஸ்ஸலாத்துக்கு சிரம் பணிந்தார்கள் குர்ஆன் சொல்லுகிறது. அப்ப அது மரியாதைக்குரியது, கௌரவத்துக்குரியது, இபாதத்துக்குரியது. இந்த சஹாபிகள் கேட்டாங்க, யா ரசூலல்லாஹ், அப்ப நாங்களும் உங்களுக்கு சுஜூத் செய்யவா? வானம் வானம் வானம், எனக்கு யாரும் சுஜூத் செய்யக்கூடாது, அல்லாஹ்வுக்கு மட்டும்தான் சுஜூத் செய்யணும் என்று சொல்லி போட்டு சொன்னாங்க. அப்படி ஒரு வேளை ஒரு மனிதன் மற்ற மனிதனுக்கு சுஜூத் செய்வதாக இருந்தால் நான் சொல்லுவேன், யாருக்கு சுஜூத் செய்ய சொல்லுவேன் தெரியுமா? மனைவிக்கு சொல்லுவேன், கணவனுக்கு சுஜூத் செய்யும்படி சொல்லுவேன் என்றான். இந்த சொல்லு நிறைய பயான்கள் மிம்பர்கள் சொல்றதை கேள்விப்பட்டிருக்கு. இந்த பயான முன்பு உண்டைதான் ரெண்டு ஒட்டகங்கள் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வந்தவர்களுக்கு சிரம் பணிந்தது, மரியாதை செஞ்சது. அதே போல பாருங்க, நாம் அஹமது ரஹிமஹுல்லாஹ் முஸ்னத் அஹமதுல சொல்றாங்க, அபு யஹலால இந்த ஹதீஸ் பதியப்பட்டிருக்கிறது, பஸ்ஸாரில் பதியப்பட்டிருக்கிறது, தபரானியில பதியப்பட்டிருக்கிறது, பைஹக்கி இமாமுடைய ஷோபில் இமான்ல பதியப்பட்டிருக்கிறது, அபு நுஐம் ஹையாவில் இந்த ஹதீஸை கொண்டு வாரான், இமாம் தாரக்குத்னி இமாம் இந்த ஹதீஸை கொண்டு வாரான், இப்னு அஸாக்கிரில் இந்த ஹதீஸ் பதியப்பட்டிருக்கிறது. ஒரு இரு கிதாபுகள் அல்ல, பல கிதாபுகள்ல பதியப்பட்டிருக்கிறது. ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா அன்னவங்க சொல்றாங்க பாருங்க, ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லத்துடைய குடும்பத்தார்களுடைய ஆளு முஹம்மத் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ரசூலுல்லாஹுடைய குடும்பத்தார்களுடைய வீட்டில ஒரு காட்டு மிருகம் காணப்பட்டது. எல்லாரும் அந்த காட்டு மிருகத்தை பார்ப்பாங்க, சரியான பயம். ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா சொல்லுவாங்க, இந்த காட்டு மிருகம் இருக்கிறது அது எங்களுக்கு ஒரு அடையாளம் சொல்லுவாங்க. எங்களுக்கு ஒரு அடையாளம், என்ன அடையாளம் தெரியுமா? ஆயிஷா நாய் சொல்லுவாங்க, அந்த மிருகம் நல்லா கவனிக்கணும், அந்த மிருகம் வீட்டுல அமைதியாக, அது அந்த அந்த மிருகம் கடுமையாக துடிக்குது, சேட்டை பண்ணுது, அது அது மத்தவன் அடிக்க பார்க்குது என்றா ரசூலுல்லாஹ் வெளியே போயிட்டாங்கன்னு அர்த்தமா. அப்ப அந்த மிருகம் ரசூலுல்லாஹ் எவ்வளவு மதிக்குதுன்றத பாருங்க. அன்மணி நாயகம் சொல்லல்லா சில வீட்டுல இருந்தா அந்த மிருகம் அமைதியாக இருக்கு, ரசூலுல்லாஹ் ஒரு ஆளும் அந்த மிருகத்திட்ட வந்து ஏ நீ அமைதியாக உன்னை அடிச்சு போட்டுருவேன் சல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அப்படி செய்ய மாட்டான். பாருங்க, அந்த மிருகத்துக்கு விளங்கு ரசூலுல்லாஹ் பெருமதி. கலிமா சொங்க நாங்க எவ்வளவு புரிஞ்சு எழுதணும் கலிமா, இதே நாம நினைச்சிடக்கூடாது, நான் ரசூலுல்லாஹ் பின்பற்றிட்டேன், அதுல அன்பெல்லாம் எனக்கு உள்ளத்துல தேவையில்லைண்டா, நல்லா விளங்கிக்கோங்க. ஈமானுடைய வாடகை கூட கிடைக்காது, ஈமானுடைய வாடையை கூட சுவாசிக்க முடியாது. ஈமான் அதிக வேண்டும், அதிகமாக வேண்டுமா? பெருமானாரை மதித்தவர்களாக இருந்து கொள்ளுங்கள். 12வது நாளிலே உங்களுக்கு நான் உபதேசமாக சொல்லுகிறேன், வானொலியில பேஸ்புக்ல டிவியில யாரெல்லாம் பாக்குறீங்களோ நல்லா விளங்கிக்கோங்க, இது ஆழமாக கொள்ளுங்கள். அன்மணி நாயகம் சொல்லல்லாஹ்வங்கள ஒரு மனிதன் அவமதித்தால், ரசூலுல்லாஹ் அசிங்கப்படுத்திட்டால், அவங்கள முன்னால கௌரவம் இல்லாம நடந்தால் அதுக்குரிய தண்டனைகள் சாதாரணமானது அல்ல. குர்ஆன் சொல்லுகிறது, குர்ஆன் லா தர்ஃபஉ அஸ்வாதகும் ஃபௌக ஸௌத்தின் நபி. சஹாபிகள் அந்த போர்ல அதுல இதுல பெரும் கஷ்டப்பட்டு ஹிஜ்ரத்து போய் ஹைதர்ல கஷ்டப்பட்டு உஹதுல கஷ்டப்பட்டு பத்ர்ல அவ்வளோ கஷ்டப்பட்டவர்களாக இருந்தாலும் அல்லாஹ் குர்ஆன் என்ன தெரியுமா சொல்றான், ரசூலுல்லாஹ் அவங்க முன்னால பேசிக் கொண்டிருந்தா நீங்க சத்தத்தை உயர்த்திடாதீங்க, சத்தத்தை மேல ஏத்தி பேசிடாதீங்க. அப்படி பேசினா என்னங்க நடக்கும்? குர்ஆன் என்ன சொல்லுகிறது தெரியுமா? ஒரு தடவை சஹாபிகளுக்கு சொல்றான், ஒரு தடவை ரசூலுல்லாஹ்வுடைய முன்னால சொல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் முன்னால உங்களோட சத்தம் மேல உயர்ந்துட்டா உங்களோட அமல் எல்லாம் அழிஞ்சு போயிடும். ரசூலுல்லாஹ் முன்னால ஒண்ணுமே இல்ல, ரசூலுல்லாஹ் ஏசல்லவரு, ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அசிங்கப்படுத்தல, ரசூலுல்லாஹ் சாதாரண மனிதன் சொல்லல, அவரு நல்லா விளங்கணும், சாதாரண மனுஷன் சொல்லல, சும்மா சத்தத்தை மேல கொண்டு வந்தார். சத்தத்தை மேல கொண்டு வந்தாலே அவனுடைய அமலெல்லாம் அழிஞ்சு போயிடும் என்றால் ரசூலுல்லாஹ் சாதாரண மனுஷன் என்று சொன்னான். எங்க காதுகளை ஒழுந்து கொண்டு இருக்கிறது, ரசூலுல்லாஹ் எங்களை போல ஒரு சாதாரண மனுஷன், அவங்க ஒரு எங்களை மாதிரி ஒரு ஆள் தான், அவங்களெல்லாம் அவ்வளவு புகழ தேவையில்லை. ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் முன்னால சத்தத்தை உயர்த்தினாலே குர்ஆன் சொல்லுகிறது அவன் அமலெல்லாம் அழிஞ்சு போயிடும். சாதாரண மனிதன் என்று சொன்னால் நான் என்ன சொல்ல வரேன் தெரியுமா? இந்த மிருகம் புரிஞ்சிருந்த அளவு கூட நாங்க இன்னும் புரிஞ்சு கொள்ளலையே, இந்த மிருகம் வழங்கி இருக்கிற அளவு கூட நாங்க இன்னும் கண்மணி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்களை வழங்கிக் கொள்ளவே, இதைத்தான் நாங்க யோசிக்கணும். நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்களுடைய சஹாபிகள்
அதை முழுசா விளங்கி வச்சிருந்தாங்க. சரி, மிருகத்துக்காவது உயிர் இருக்குது, உயிர் இல்லாதவைகளும் ரசூலுல்லாஹ் புரிஞ்சு கொண்டது. புகாரிய புரட்டி பாருங்க, சஹீஹுல் புகாரி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஒரு நாள் மஸ்ஜிதுன் நபவியில ஹுத்பா செய்து கொண்டிருந்தார்கள். திடீரென்று ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அண்ணவங்களுக்கு ஒரு அழுக சத்தம் ஒன்று கேட்குது. சொன்னா யாரோ அழுகிற மாதிரி இருக்குது, கொஞ்சம் பாருங்க, கொஞ்சம் பாருங்க. ஒரு சின்ன புள்ள அல்லது எப்படி என்றால் இந்த ஒட்டகம் இருக்குது, ஒட்டகம் சில டைம்ல ஒரு சின்ன ஒரு சத்தம் மாதிரி வைக்குமா. சல்லாசலம் சொன்னா ஒரு சத்தம் கேட்குது, யாருன்னு பாருங்க, யாருன்னு பாருங்க. இல்லையா ரசூலுல்லாஹ், யாரும் அழுகிற மாதிரி இல்ல, நீங்களோட குத்துபாவை கண்டினியூ பண்ணுவீங்க, தொடர்ந்து பேசுவோம். சல்லாசலம் இல்ல இல்ல, எனக்கு ஒரு அழுக சத்தம் கேட்டுக்கொண்டே இருக்குது. என்ன அழுகை சத்தம் தெரியுமா? சஹீஹுல் புகாரியில இல்லைன்னா சொல்லுங்க. சுபஹானல்லாஹ். சல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அதுக்கு முன்னால ஒரு ஈச்சம் குத்தியில ஏறி நின்று கொண்டுதான் குத்துபா ஓதி கொண்டிருந்தாங்க. அதாவது உயிருள்ள மரம் அல்ல, வெட்டப்பட்ட மரம், காய்ந்த மரம், காய்ந்த மரம், அதோட குச்சியில தான் ஏறி குத்துபா ஓதி கொண்டிருந்தான். சல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கிட்ட போய் பாக்குறாங்க, அந்த ஈச்சம் குத்தி அழுகு கொண்டிருக்கிறது. அந்த ஈச்சம் குத்தி ரசூலுல்லாஹ்வுடன் பேசியது புகாரி சொல்லுகிறது. என்ன, ஏன் அழுகிற? இல்ல இவ்வளவு காலம் ஏண்ட மேல ஒரு வேறு குத்துபா ஓதி நீங்க இன்னைக்கு மிம்பர் கருத்துல என்ன விட்டுட்டு போயிட்டீங்களே யார் சொல்லல்லாம். சல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சுபஹானல்லாஹ், ரசூலுல்லாஹ் என்ன செஞ்சாங்க தெரியுமா? அந்த ஈச்சம் குத்தி அப்படியே கட்டி பிடிச்சான். குழந்தை அழுந்தோடு குழந்தைய கட்டி உமா பிடிச்சா அழுக சத்தம் நிற்குமே. பெருமானார் ஈச்சம் குத்தியை கட்டி பிடித்தார்கள், அதனுடைய அழுகை நின்று விட்டது. இந்த ஈச்சம் குத்தி இருக்கிற அன்பாவது எங்களுக்கு இன்னும் வரலையா? அந்த ஈச்சம் குத்திக்கு இருக்கிற இறக்கமாவது எங்களுக்கு வரலையா? இன்னும் அரைய சொல்ல சொன்னாங்க, நீ நினைச்சா உன் மேல தொடர்ந்து நான் ஹொத்துபா ஓதுவேன், இல்லை என்றா என்னோட சொருக்கத்தில் உனக்கு இருக்கலாம். சல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னதோட அந்த ஈச்சம் குத்திய ஒரு குழிய தேண்டி சல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மஸ்ஜித் நபவிக்குள்ள அதை அடக்கிறாங்க. எங்க இருக்கு சஹீஹுல் புகாரி வருது பாருங்க. அப்ப ஈச்சம் குத்தி ரசூலுல்லாஹ் சல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நல்லா விளங்கிக்கொள்ளணும். இந்த அன்பு எங்களுக்கு வரணும் என்பதைத்தான் நான் சொல்றேன். ஒரு தடவை நாயகம் சல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உஹது மலைக்கு ஏறாங்க. உஹது மலையில நாயகம் சல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் என்னவங்க உட்கார்ந்து கொண்டிருக்கிறாங்க. அவங்களோட அபுபக்கர் ரலியல்லாஹுவன், உமர் ரலியல்லாஹுவன், உஸ்மான் ரலியல்லாஹுவன் எல்லாரும் உட்கார்ந்து இருக்கிறாங்க. இந்த ஹதீஸ் புகாரி முஸ்லிம்ல பதியப்பட்டிருக்கு. முத்தஃபக் அலைஹியான ஹதீஸ் புகாரி முஸ்லிம்ல பதியப்பட்டிருக்கிறது. சல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் என்னவங்களும் அபுபக்கர் ரலியல்லாஹுவன், உமர் ரலியல்லாஹுவன், உஸ்மான் ரலியல்லாஹுவன், ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இந்த உஹது மலையோட கொஞ்சம் இறக்கம். ரசூலுல்லாஹ் ஒருவரே ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, இந்த மலை இருக்கு உஹது மலை, இதை நாங்களும் அன்பு வைக்கிறோம். உஹது மலை அன்பு வைக்குது. எந்த டைம்ல பேசினாலும் உதாரணம் ஒன்று சொல்றா உஹது மலையைத்தான் சொல்லுவாங்க. எல்லாரும் சொன்னாங்க, ஒரு ஜனாதாக ஒரு மனிதன் சமூகம் அளித்து அவனை தொழுக நடக்கிற வரைக்கும் இருந்தால் அவனுக்கு ஒரு கீராத்து நன்மை, அடக்கிற வரைக்கும் கபிரடிக்கு போனா ரெண்டு கீராத்து நன்மை என்றான். சாரியை கேட்டாங்க, இந்த கீராத்தண்டா கீராப்புடைய அளவு என்ன? சல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, ஒரு கீராத்தண்டா உஹது மலை அளவு என்றா. இன்னொரு ஹதீஸ்ல சல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, நீங்க உலகத்துல உஹது மலை அளவு தங்கத்தை, உஹது மலை அளவு நீங்க தங்கத்தை சதக்கா கொடுத்தாலும் என்ற ஒரு சஹாபி கொடுத்த சாதாரணமா சொல்றேன் ஒரு ரூபா சதக்கான அளவு கூட வராதுண்டா. நீங்க எவ்வளவு சதக்கா கொடுத்தீங்க? உகது மலை அளவு தங்கம். எவ்வளவு பெருசு உகது மலைக்கு நீங்க போயிருக்கீங்களா? எவ்வளவு பெரிய இடம், அவ்வளவு பெரிய அளவு நீங்க தங்கத்தை சதக்கா கொடுத்தாலும் இந்த சஹாபி கொடுத்த ஒரு தீனார் ஒரு திருகம் தள்ளி இருக்கு. அந்த அளவு அவர் ஒரு தீனார் தான் கொடுத்திருப்பாங்க. அந்த அளவு நீங்க உகது மலை அளவு கொடுத்தாலும் கிடைக்காது. அப்ப இந்த உகது மலைய நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ரொம்ப புகழ்ந்து பாராட்டு பேசி இருக்கிறாங்க. ஒரு நாள் இந்த உகது மலையில ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உட்கார்ந்து கொண்டிருக்கிறாங்க. அபுபக்கர் ரலியல்லாஹுன், உமர் ரலியல்லாஹுன், உஸ்மான் ரலியல்லாஹுன், மஜ்மாயின் எல்லாரும் உட்கார்ந்து இருக்கிறாங்க. இந்த மலை அப்படியே ஆடுது, அசையுது, அப்படியே அசையுது.
செல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் என்ன செஞ்சாங்க, தன்னோட காலை எடுத்து இந்த காலை எடுத்து இந்த உஹுத் மலையில அப்படியே தட்டினாங்க. அமைதியாரு அமைதியாரு. யாரோட பேசுற பேச்சுங்க, குதிரையில போகும்போது ஒட்டகத்துல போகும்போது பேசலாம், குதிரை ஒட்டகம் குடிச்சா சொல்லலாம் கொஞ்சம் அமைதியாரு கொஞ்சம் அமைதியாருன்னு சொல்லலாம். மலைக்கு உசுரா இருக்கு போகுது, மலைக்கு உசுரா இருக்கு. செல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, அமைதியாயிரு அமைதியாயிரு, உனக்கு மேல இருக்கிறது ஒரு நபியும் ஒரு சித்திக்கும் ரெண்டு ஷஹீதுகளும் இருக்கிறா. சஹாபிகள் கேட்டாங்க, யார் சொல்ல ஏன் இந்த உதுமலை இப்படி நடுங்கிருச்சு? இல்ல அதுக்கு சந்தோஷம் கூடி போச்சு, அதுக்கு சந்தோஷம் கூடி போச்சு. ஏன்னா மலைக்கு மேல இன்றைக்கு ரசூலுல்லாஹ் இருக்கிறாங்க, உமர் அலி அல்லாஹு தஆலா இருக்கிறாங்க, உஸ்மான் அலி அல்லாஹு தஆலா இருக்கிறாங்க. இன்னொரு ரிவாயத்துல நாயகம் சொல்லலாம், உமர் அலி அல்லாஹ் ஒன்னவங்களும் உஸ்மான் அலி அல்லாஹ் ஒன்னவங்களும் அபூபக்கர் சித்திக் அலி அல்லாஹ் ஒன்னவங்களும் ரசூலுல்லாஹ் இருக்கிறாங்க. அதனால அந்த சந்தோஷத்துல கொஞ்சம் ஆட்டம் கொடுக்குது மலையண்ணா சல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். அத பாருங்க, ரசூலுல்லாஹ் சல்லல்லாஹு அலைஹி வஸல்லத்தை சுமந்திருக்கக்கூடிய அந்த மலைக்கே ஆனந்தம் வருகிறது. நான் ரசூலுல்லாஹ் சுமந்து கொண்டிருக்கிறேன். அப்ப நாங்க விளங்கிக் கொள்ள வேண்டிய விஷயம் என்ன, நாயகம் சல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவங்க உலகத்துல இருக்கும்போது அவர்களை சாதாரணமாக இல்ல, இந்த உயிரில்லாத மரக்குச்சி ஈத்தங்குத்தி மழை இது கூட ரசூலுல்லாஹ் விரும்பி இருக்குது. தாயிஃபு போயிட்டு வரும்போது, தாயிஃபு போயிட்டு வரும்போது மக்காவை நெருங்கும் போது ரெண்டு மூணு பள்ளி வாசல்கள் அம்பிடும். இந்த இந்த ஜன்னத்துல் முஅல்லா பகுதியால நீங்க வரும்போது ஐநூறு பள்ளி ஒன்று இருக்கும். அந்த பள்ளியோட பேர் என்ன தெரியும், மஸ்ஜிது ஷஜரான்னு ஒரு பள்ளி வாசல். சிலவங்க வழிகாட்டியில் கூட்டு போனா அதை காட்டுவாங்க, சிலவங்க அவசரமா பெய்த்துருவாங்க, அங்க வாகனம் நிப்பாட்டில அது குயிக்கா பெய்த்துருவோம். அதுக்கு என்ன பேரு, மஸ்ஜிது ஷஜரா. அது என்னங்க ஷஜரா, இன்றைக்கும் போனா பார்க்கலாம் மரம் இல்லிப்ப, அந்த மரம் நீக்கப்பட்டு அதுக்கு ஒரு பள்ளி ஒன்று இருக்குது. அதுக்கு பேர் என்ன, மஸ்ஜிது ஷஜரா, மரப்பள்ளி, மரம் பள்ளி. மஸ்ஜிது நபியை சுத்தி ரெண்டு மூணு பள்ளி இருக்கும். ஒன்று மஸ்ஜிது ஹமாமா என்ற ஒரு பள்ளி இருக்கும், மஸ்ஜிது அபிபக்கர் என்ற ஒரு பள்ளி, மஸ்ஜிது உமர் என்ற ஒரு பள்ளி, மஸ்ஜிது அலி என்ற ஒரு பள்ளி. அதெல்லாம் என்ன தெரியுமா, ரசூலுல்லாஹ் பெருநாளுடைய நாள் வரும்போது பள்ளிக்குள்ள இடம் இல்லை, வெளியில மஸ்ஜிது நபி வெளியில எல்லாரையும் ஒன்று கூட்டி பெருநாள் சொல்லுவா. நல்லா விளங்கிக்கொள்ள, பெருநாளுடைய நாள்ல பள்ளிக்குள்ள எல்லாரும் வந்துடாங்க, தூரத்துல இருந்தெல்லாம் வருவா, வந்தா பள்ளிக்குள்ள இடம் இல்ல வெளியே சொல்லுவா. அப்ப அதுல உண்டு அபுபக்கர் அலிஹில்லான்னு தொழுவிச்ச இடம், உமர் அலிஹில்லான்னு தொழுவிச்ச இடம், அலி அலிஹில்லான்னு தொழுவிச்ச இடம், அழிஞ்சு கொண்டு இருக்க மஸ்ஜிதுல் ஹமாமா. மஸ்ஜிதுல் ஹமாமா என்ன தெரியுமா, ரசூலுல்லாஹ் பெருநாளுடைய நாள்ல தொழுவிச்ச இடம். ஆனா விசேஷம் என்ன தெரியுமா, ரசூலுல்லாஹ் தொழுவிக்கும் போது தலைக்கு மேல ஒரு மலை மேகம் நிழல் கொடுத்தது. அதனால மலை மேகத்துக்கு அரபியில சொல்ல ஹமாமத்தன்னு சொல்ல, ஹமாமா அண்டா என்ன, மலை மேகம் நிழல் கொடுத்த இடம். அந்த இடம் இப்ப பள்ளிவாசல் மஸ்ஜிது நபவி பக்கத்துல இருக்குது. அதே மாதிரிதான் மஸ்ஜிது ஷஜரா அண்டா என்ன தெரியுமா, பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பண்ணவங்க ஒரு நாள் தன்னுடைய கலாஹாஜத்துக்காக வேண்டி ஒரு தேவை வரக்கூடிய நேரத்துல நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பண்ணவங்க தூரத்துல ஒரு மரம் இருந்தது, அது அப்படியே கூப்பிட்டாங்க. நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி கூப்பிட்டதோட அது சிரம்படிந்து ரசூலுல்லாஹ் கிட்ட வந்தது, தாண்ட கலாஹாஜத்தை நிறைவேற்றினாங்க. திரும்ப ரசூலுல்லாஹ் சொன்னாங்க அந்த மரத்துக்கு போக சொல்லி, அது இருந்த இடத்துக்கு சொன்னது. ஒரு ஹதீஸ் ரெண்டு ஹதீஸ் கிட்டாவது அல்ல, அல்ல பல ஹதீஸ் கிட்டாவது அல்ல, மட்டுமல்லாது அதற்குரிய ஒரு பெரிய ஆதாரமாக இன்றைக்கு அந்த மரம் இருந்த இடம் ஒரு பள்ளி வாசலாக இன்றைக்கும் மக்கால நீங்க போனா பார்க்கலாம். அப்ப அன்பார்ந்தவர்களே, நாம் புரிந்து கொள்ள வேண்டிய விஷயம் என்னண்டா, நாங்க களிமாவை சொன்னோம், தொழுதோம், இபாதத்து செஞ்சோம், எல்லாத்தையும் செஞ்சோம், நல்லா விளங்கிக்கோங்க. ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லத்தை அனுவனுவாக நீங்க பின்பற்றது ஒரு பகுதி, ஒரு கண் என்றால் அவர்களை உயிரை விட அன்பு வைக்கிறது இன்னும் ஒரு கண், அதை மறந்துடாதீங்க. எனவே இந்த ரபீஉல் அவ்வல் உங்களுக்கு தந்த பாடங்கள்ல ஒன்று அல்லதான், பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உன்னவங்களை நாங்க உயிரை விட அன்பு வைக்கணும் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க. ஒரு பிள்ளைகளுக்கு நீங்க ஒழுக்கம் சொல்லிக் கொடுங்க. எப்படி ஒழுக்கம் சொல்லிக் கொடுங்க, முதலாவது எழுந்த அன்பை சொல்லிக் கொடுங்க பிள்ளைகளுக்கு. ரசூலுல்லாஹி அலைஹி வஸல்லத்துடைய அன்பை பிள்ளைகளுக்கு சொல்லிக் கொடுங்கள்.
ரெண்டாவது சொன்னாங்க என் குடும்பத்துடைய அன்பு சொல்லிக் கொடுங்க ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். மூணாவதாக அவங்களை குர்ஆனோட பழக்குங்க நாங்க ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். பிறந்ததுல இருந்து பிள்ளைகளுக்கு ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லத்துடைய அன்பு சொல்லிக் கொடுக்கணும். பிறந்ததுல இருந்து அவங்க சாதாரண மனுஷன் அவங்க சொன்னதை எப்படி கேட்பாங்க, அவங்க சொன்ன வழியில எப்படி நடப்பாங்க, அதான் சாதாரண மனுஷன் சொன்னதே இல்ல. நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லத்தை அப்படி நாம நினைச்சிடக்கூடாது. உயிரை விட மதித்து அன்பு வைத்து அவர்களை புகழ்ந்து அவர்கள் பேர்ல சலவாத்த அதிகமாக ஓதி அன்மணி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வந்தவர்களுடைய முழுமையான அன்பை பெற்றவர்களாக நாம் உலகத்துல இருக்கணும். சலவாத்தை எவ்வளோ முடியுமோ அவ்வளவு ஓதுங்க. ஹாஜத்துகளை மனசுல வச்சு கொண்டு ஓதுங்க. சலவாத்துல பஞ்சம் காட்டிடாதீங்க. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பண்ணுவங்க உலகத்துல யாரையும் கஞ்சன் லோபியன் பகீலன் என்று சொல்லக்கூடாது சொன்னாங்க. ஆனால் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க உலகத்துல ஒரே ஒரு கஞ்சன் இருக்கிறான், அல்பாம் போட்டை சொல்ல அல் பகீல், குறிப்பான கஞ்சன், குறிப்பான லோபியன், பணத்தை கொடுக்காதவன் அல்ல, என்ற பேர் கேட்கும் போது சலவாத்து சொல்லாதவன். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லத்துடைய பேர் கேட்கும் போது யாரு சலவாத்து சொல்லலையோ அவன் பகீலன், அவன் கஞ்சன். நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லத்துடைய பேர்ல சலவாத்தை எவ்வளவு முடியுமோ அவ்வளோ அதிகப்படுத்திக் கொள்ளுங்க. நாங்க இன்னைக்கு மஜ்லிஸ்களை முடிச்சதுக்கு பின்னால ஜலாலா சொல்லுவோம், கஃபாரத்துல் மஜ்லிஸ் என்ற ஒரு துஆ இருக்கிறது, அதே போல சலவாத்தை நாங்க சொல்லுவோம். ஸல்லல்லாஹு அலா முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், ஸல்லல்லாஹு அலா முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், ஸல்லல்லாஹு அலா முஹம்மது யா ரப்பி ஸல்லி அலைஹி வஸல்லம். என்ன முடிஞ்சு போகும்போது பாட்டு ஒண்ணு பாடிட்டு வாட்டல்ல, அது சலவாத்து, ஒரு சலவாத்து அல்ல, அது ஆறு சலவாத்து இருக்குது. ஸல்லல்லாஹு அலா முஹம்மது ஒரு சலவாத், ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இன்னொரு சலவாத், ஸல்லல்லாஹு அலா முஹம்மது இன்னொரு சலவாத், ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இன்னொரு சலவாத், ஸல்லல்லாஹு அலா முஹம்மது இன்னொரு சலவாத், யா ரப்பி ஸல்லி அலைஹி, ஆறு சலவாத். 60 பாவங்கள் மன்னிக்கப்படும், 60 தரஜாக்கள் உயர்த்தப்படும், 60 ரஹமத்து கிடைக்கும். என்ன சொல்லலாம் சொன்னீங்கன்னா என்ன மேல ஒருத்தன் ஒரு தடவை சலவாத்துனா அல்லாஹ் 10 ரஹமத்து கொடுக்கிறார், 10 பாவங்களை மன்னிக்கிறார், 10 தரஜாக்களை உயர்த்துகிறார். அப்ப நாங்க சாதாரண ஊருக்கு இது என்ன கசீதா படிப்பாங்கல்ல, படைப்புகளில் சிறந்தவரான உன் ஹபீபின் மீது நீ சலவாத்தும் சலாமும் சொல்லு. எனவே அன்பார்ந்தவர்களே, இஸ்லாமிய நெஞ்சங்களே, ரபீஉல் அவ்வல் மாதம் நமக்கு சொல்லித்தந்த பாடங்கள் பலவே இருக்கிறது. ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய ஏவல்கள் விளக்கல்களை படித்தோம், அவர்களுடைய அந்த அவயங்களை நாங்கள் விளங்கிக் கொண்டோம். இவைகள் அனைத்துடனும் உங்கள் அனைவருக்கும் சொல்லக்கூடியது சலவாத்தை அதிகமாக ஓதுங்கள். இந்த 12 நாளும் இந்த மஜ்லிஸுக்கு வரக்கூடியவர்கள் மாஷா அல்லாஹ் 400,000+ அதிகமான சலவாத்துகள் ஓதி முடிச்சிருக்கிறார். இவ்வளவு பெரிய சந்தர்ப்பம் இது. எனவே இது போன்ற மஜ்லிஸுகள் எங்கெங்கெல்லாம் நடக்கிறதோ அவைகளிலே நாம் கலந்து கொண்டு அதில் இருக்கக்கூடிய துஆக்களை அடைந்து கொண்டு பரக்கத்துகளை அடைந்து கொண்டு எங்கட ஆபாக்கள் எங்கட ஜெத்துமார்கள் எப்படி பரக்கத்தாக வாழ்ந்தாங்களோ, எப்படி ரசூலுல்லாஹ் அன்புல வாழ்ந்தாங்களோ, ஹராம் ஹலால்ல பேணுதலாக வாழ்ந்தாங்களோ, அதே பேணுதலோட வாழக்கூடிய பாக்கியத்தை அல்லாஹு தஆலா நம் அனைவருக்கும் நசீபாக்கி தந்தருளட்டுமா. நல்ல நம்முடைய பாவங்களை மன்னித்தருள்வாயா, பிழைகளை கொடுத்தருள்வாயா. இந்த நாளிலே நாம் இந்த மஜ்லிஸிலே உட்கார்ந்து நிறைய சலவாத்துகள், நிறைய திக்ருகள், நிறைய ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய அவர்களுடைய பேரில் ஓதப்பட்ட குர்ஆன்கள் அனைத்தையும் நாங்கள் இந்த இடத்திலே கத்தம் செய்கிறோம் யா அல்லாஹ். யாரெல்லாம் அதிலிருந்து ஒரு சலவாத்தையாவது ஓதினார்களோ யா அல்லாஹ், அவங்களுக்கு பரக்கத்து செய்வாயா, அவர் வாழ்க்கையில பரக்கத்தை கொடுக்கறியா அல்லாஹ், குடும்பத்தில் உள்ள பிரச்சனைகளை நீக்கிறியா அல்லாஹ், ரிசுக்குகளை விசாலமாக்கி கொடுக்கறியா அல்லாஹ், கஷ்டங்களை லேசாக்கிறியா அல்லாஹ், புள்ளகுட்டி பாக்கியம் இல்லாதவங்களுக்கு புள்ளகுட்டியை கொடுக்கறியா அல்லாஹ், சொந்தமான வீடு இல்லாதவங்களுக்கு சொந்தமான வீட்டை கொடுக்கறியா அல்லாஹ், யாரெல்லாம் கடனோட இருக்கிறாங்களோ அவங்க கடனையெல்லாம் நீக்கி வச்சிருக்கா அல்லாஹ், யாரெல்லாம் கவலையோட இருக்கிறாங்களோ அவங்க கவலைகளை போக்கி வச்சிரு ரஹ்மானே. இந்த மஜ்லிஸ்ல நாங்க இன்று ஒன்று கூடியது போல, அத்தர்கள் நறுமணங்கள் நிறைந்து இந்த மஜ்லிஸை நாங்கள் நிரப்பமாக இருப்பது போல,
நாளை மறுமை நாள் கண்மணி நாயகம் சல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு பக்கத்துல எங்களோட பெற்றோர்கள் எங்களோட மனைவி மக்கள் எங்களோட புள்ள குட்டிகளோட எங்களிடத்தில் யாரெல்லாம் துவா செய்ய சொல்கிறார்களோ அத்தகைய எல்லோருடனும் ஒன்று கூடக்கூடிய பாக்கியத்தை ரசீபாக்கி தந்தருவார். இதே போல மஜிலிசுகளில் பல வருடங்கள் எங்களுக்கு கலந்து கொள்ளக்கூடிய தௌஃபீக்கை ரசீபாக்கி தந்தருவார். கண்மணி நாயகம் சல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்களுடைய ஆழமான அன்பை ஆழமான மகத்தத்தை எங்களுக்கு நசீபாக்கி தந்தருவார். எங்கட சொல்லுல எங்கட செயல்ல எங்கட அங்கீகாரங்கள்ல ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லத்துடைய இழிவுபடுத்தக்கூடிய எந்த ஒரு செயலும் வந்து விடாமல் பாதுகாத்தருவாயா. நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கொண்டு வந்த இந்த புனிதமான மார்க்கத்தை அனுவனமாக பின்பற்றும் பாக்கியத்தை நசீபாக்கி தந்தருவாயா. அதே நேரத்தில் அவர்களை உயிரை விட அன்பு வைத்த நல்ல மோமீன்களாக எங்களை ஆக்கி அருள்வாயா. ரஹ்மானே இந்த 12 நாளும் இங்கே வருகை இழந்தவர்களுக்கு பலத்தை செய்வாயா. அவர்களுடைய ஆயுளை நீளமாக்கி வைப்பாயா. நோயில்லாத வாழ்க்கையை கொடுத்தருள்வாயா. அதே போல இன்றைய நாளும் தூரப்பகுதிகளில் இருந்தெல்லாம் வந்து இந்த சாவியாவிலே நிரம்பி கிடக்கக்கூடிய இந்த மனிதர்களுடைய ஆயுள்களிலே பரக்கத்து செய்வாய். நோயில்லாத வாழ்க்கையை கொடுத்தருள்வாய. கெட்ட நோய்களோட யாரெல்லாம் இருக்கிறாங்களோ அவங்க எல்லாருக்கும் ஷிஃபாவை கொடுத்துற ரஹ்மானே. கேன்சர் போன்ற கொடுமையான வியாதிகளை விட்டும் பாதுகாத்துற ரஹ்மானே. இந்த சபையிலே கூட நிறைய நோயாளி இருப்பாங்க யா அல்லாஹ். எல்லாருக்கும் ஷிஃபாவை கொடுத்துற ரஹ்மானே. ஆரோக்கியத்தை கொடுத்துற ரஹ்மானே. நிறைய பேர் உட்கார்ந்து எழுந்து சுஜூது செய்து தொழ வேண்டும் என்று ஆசைப்படுறாங்க யா அல்லாஹ். கொஞ்ச நேரம் கூட அவங்களுக்கு அத்தகையாத்துல இருக்க முடியாது யா அல்லாஹ். கொஞ்ச நேரம் கூட சுஜூதுல இருக்க முடியாது யா அல்லாஹ். அவங்களுக்கு உட்கார்ந்து எழுந்து பரிபூர்ணமாக தொழக்கூடிய பாக்கியத்தை கொடுத்துற ரஹ்மான். கடைசி வர ஒரு தொழுகையை கூட கலாவாக்க விடாமல் தொழக்கூடிய பாக்கியத்தை தாயா அல்லாஹ். தொழுகையில் ஆர்வத்தை தாயா அல்லாஹ். சருத்து பருள்ள பேருகள தாயா அல்லாஹ். ஹராத்தகத்தும் எங்களை தூரமாக்கிற ரஹ்மானே. இன்றைய நாள் கூட இந்த மஜிலிசிலேயே வந்தவர்களுக்கு யாரெல்லாம் உணவளிக்கிறார்களோ யா அல்லாஹ் அவர்களுக்கும் நமக்கும் சொருக்கத்துடைய உணவை தந்துரு யா அல்லாஹ். சொருக்கத்துடைய உணவை தந்துறியா அல்லாஹ். சொருக்கத்துடைய உணவை தாயா அல்லாஹ். நாம் கேட்ட அனைத்து துஆக்களையும் கபூல் செய்து கோ ரஹ்மானே. ஸல்லல்லாஹு வஸல்லம் அலா கைர் கல்கிஹி சையதுனா முஹம்மதின் وآله وصحبه أجمعين والحمد لله رب العالمين والسلام عليكم ورحمة الله وبركاته ஆம் நேர்கள் கேட்டுக்கொண்டிருப்பது இலங்கை ஒளிபரப்பு கூட்டுத்தாபன முஸ்லிம் சேவை உம்மு ஜவாயாவிலே நடத்துகின்ற ஷமாயு திருமதி ஹதீஸ் கிரந்த விளக்க உரையின் இறுதி நாள் நிகழ்வுகளின் இறுதி நிகழ்ச்சி. இப்பொழுது நாங்கள் நேரடியாக துஆவுக்கு செல்கின்றோம். اللهم اجعل هذا الرجل كريم لنا الشفيع وارزقنا به يوم القيامه مقام الرفيع اللهم اجعلنا واياه ممن يخرج شهادة يخرج من الله الكريم رحمه ورحمه اللهم اجعلنا واياه ممن تملك كرامه الهدايا لا نكون في جميع اوان الهدايا وان تسلمنا من دار ذاته والدماء التي ومتنا من جهاز وان تسرنا يوم القيامة في جواز وزورته اللهم اجعل جمنا هذا جمع مظلوما وتبتمنا من بعد تبرك مبارك ما سوما لا تجعل اللهم هذا الجزء ما فينا ولا معنا ولا يسمى لا شكيا ولا لا معكما آمين. اللهم اكفنا شر الظالمين آمين. جعلنا للذات الدنيا ثانيين اللهم لنا ولوالدنا ولمشايخنا ولمن كان سببا لجمعنا هذا آمين. اللهم اعطت جلنا بفضلك يا كريم فاغض اللهم علينا من بركاتهم وازدادهم وغلوبهم يا ارحم الراحمين آمين. ولجميع المؤمنين والمؤمنات آمين. والمسلمين والمسلمات آمين. ان لا اله الا الله وان الله آمين. انك سميع كريم அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. தற்பொழுது
துவாவை ஓதினவங்க அந்த காலத்திலிருந்து பக்கத்தில் தக்கியால் இருக்கக்கூடிய எங்களை அண்டை வீட்டுக்காரர் போல பக்கத்து கோட்டாரியா தரீக்காவுடைய தற்போதைய ஷேகாக இருக்கக்கூடிய ஷேக் முர்ஷித் பாபா அவர்கள் வயது முதிர்ந்த நிலைமையில் இருந்தாலும் அல்ஹம்துலில்லாஹ் எப்படியோ எங்களோட மஜ்லிஸுக்கு தமாமுக்கு இலங்கையில் இருந்தால் கண்டிப்பாக வருவாங்க. அல்லாஹு தாலா அவர்களுக்கும் நீண்ட ஆயுளையும் நோயில்லாத வாழ்க்கையும் அல்லாஹு தாலா கொடுக்க வேண்டும் என்று துவா செய்யறதோட நாங்கள் ஓதின சொலவாத்துகள் ஒரு ஆண்கள் திக்ருகள் அனைத்தையும் இன்ஷா அல்லாஹ் ஒரு சின்ன ஒரு ஈதால் சவாப் சங்கைக்குரிய ஃபதூல்தீன் மௌலானா அவர்கள் இந்த இடத்துல அந்த செய்து வைப்பாங்க. அதுக்கு முன்னால சங்கைக்குரிய சையீத் ஹனீஃப் மௌலானா ஃபாத்திஹா சொல்லுவாங்க, அதை தொடர்ந்து ஃபதூல்தீன் மௌலானா அவர்கள் துவா ஓதுவாங்க. أعوذ بالله من الشيطان الرجيم. بسم الله الرحمن الرحيم. الحمد لله رب العالمين الرحمن الرحيم مالك يوم الدين إياك نعبد وإياك نستعين اهدنا الصراط المستقيم صراط الذين أنعمت عليهم غير المغضوب عليهم ولا الضالين آمين. بسم الله الرحمن الرحيم. قل هو الله أحد الله الصمد